மைதலி, கேக் ஓபன் பண்ணுமா பாக்கலாம். ஆ, கேக் நல்லா இருக்குல்ல? அப்பா. வாமா. என்னம்மா, ஃபங்க்ஷன் போக ரெடி ஆயிட்டியா? ஆமாப்பா. நீங்க வரலையா? இல்லம்மா, நான் வரல. அப்பா, உங்களையும் தானே தீபா வர சொன்னா. நீங்க ஏன் வரலன்னு சொல்றீங்க? இப்ப நான் மட்டும் போனா அப்பா ஏன் வரலன்னு கேள்வி மேல கேள்வி கேப்பா. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, டயர்டா இருக்கு. நீ மட்டும் போயிட்டு வந்துருமா. தீபா கிட்ட என் ஹெல்த் கண்டிஷன் சொல்லு, அவ புரிஞ்சுப்பாமா. சரிப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. கிளம்பலாமா? போலாமா. என்னாச்சு, கார் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமாம்மா, இருங்க, என்னன்னு செக் பண்ணி பார்க்கறேன். என்ன, கார் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமாம்மா, என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? கார் அப்பப்ப சர்வீஸ் விடுறீங்களா இல்லையா? அதெல்லாம் அப்பப்ப சர்வீஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்புறம் எப்படி ப்ராப்ளம் வருது? இல்லம்மா, கால்ல கூட ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், அப்ப கூட ஸ்டார்ட் ஆச்சு, ஆனா இப்பதான் ஆக மாட்டேது, என்னன்னு தெரியலம்மா. இப்படி எல்லாம் சில்லியா பதில் சொல்லாதீங்க. ஒரு காரை ஒழுங்கா உங்களால வச்சுக்க முடியல, நீங்க எல்லாம் டிரைவரா இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்ப ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும், எப்படி போறது? ஃபங்க்ஷனுக்கு வர லேட் ஆகுது, சீக்கிரம் போகணுமே, என்ன பண்ணலாம்? நான் கால் டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன், நீங்க வண்டியை சரி பண்ணி வைங்க. சரிங்கம்மா. எப்படி ஆயிடுச்சு? என்ன, காரை ரிப்பேர் பண்ணிட்டீங்க? ரம்யா என்ன பண்றா? மேடம், காரை ரிப்பேர் பண்ணியோ எந்த பிரயோஜனம் இல்லை மேடம். என்ன சொல்ற? அவங்க கால் டாக்ஸ் பிடிச்சு கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க மேடம். சரி, நீங்க அங்கிருந்து கிளம்பு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். நம்ம ஐடியா எப்படி சொதப்பல ஆயிடுச்சு. வாங்க.
ஆனந்த் எங்க? அவன் இங்க இல்ல, எங்க போயிட்டான்? ஒரு முக்கியமான வேலையா கம்பெனி வரைக்கும் போயிருக்கான்ப்பா, அதான் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியல. அவங்க இல்லாம இருக்கிறது நல்லதுதான், இருந்த பிரச்சனை தான் வரும். மீனாட்சி அத்த, நல்ல நேரத்துல கேக் வெட்டணுமா? ம், சரிங்க அத்த. ஆமா, கார்த்தி தீபா ஏன் இன்னும் கீழே வரல? நல்ல நேரம் போயிட்டு இருக்குங்க. மீனாட்சி, நீ போய் கூட்டிட்டு வந்துடுறியா? ம், நாச்சியா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவங்களே வந்துருவாங்க. நீ நார்மலா இருந்தா போதும். ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. நம்ம கல்யாணத்தப்போ நான் கூட அழகா தான் இருந்தேன், நீ கூட வெச்ச கண் வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தியே. இப்போது ரொம்ப முக்கியம், பேசாம இருங்க. அவங்க வந்துட்டாங்க. வாப்பா, வாமா, அத்தை உங்களை பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க. நல்லா இருமா. நல்லா இருங்க. கடவுள் அருளால உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய கல்யாண நாளை நீங்க கொண்டாடணும். எங்களுக்கு உங்களை ஆசீர்வாதம் பண்ற பாக்கியமும் கிடைக்கணும். ரெண்டு பேரும் என்னைக்குமே நல்ல சந்தோஷமா இருக்கணும். அத்தை, நேரம் ஆகுது, வாங்க கேக் கட் பண்ணுங்க. வாங்க. தீபா, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க, சான்ஸே இல்ல. அக்கா சும்மா கிண்டல் பண்ணாதீங்கக்கா. என்ன, உண்மை சொன்னா கிண்டல் பண்றேன்னு சொல்ற? நாளுக்கு நாள் உன் அழகு கூடிட்டே போகுது. கார்த்திக் தம்பி, அம்மா தான் காலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி கூட கேட்காம அவங்களே செஞ்சிட்டு இருக்காங்க. என் பையனுக்காக செய்யற எதுவும் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. உன் கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு நினைச்சேன். சூழ்நிலை உன் கல்யாணத்தை பார்க்க முடியாம பண்ணிடுச்சு. அதனாலதான் உன் கல்யாண நாளைக்கு எல்லா வேலையும் செஞ்சு நான் என் ஏக்கத்தை போக்கிக்கிறேன். அத்தை, டைம் ஆகுது, கேக் கட் பண்ணிடலாம். தீபா, கார்த்தி, ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. அத்தை, என்னமா? ஒரு நிமிஷம் அத்தை. என் ஃப்ரெண்டு அம்மு இப்ப வந்துருவா, அவ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? சரிமா, வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் அத்தை. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க, டைம் ஆச்சு. சரிங்க மேடம். என்ன பிரச்சனைங்க? இந்த ஆளு என் மேல காரை மோதிட்டு சவுடலா பேசிட்டு இருக்கான். இல்லங்க, என்னமா உன் ஃப்ரெண்ட் இன்னும் காணோம்?
ஃபோன் பண்ணி பாருமா, எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளு. சரிங்க அத்தா. சொல்லு தீபா. அம்மா நீ எங்க வந்துட்டு இருக்க? உனக்காக தான் நாங்க கேக் வெட்டாம காத்துட்டு இருக்கோம். நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு, நீ சீக்கிரம் வந்துருவல்ல? தீபா, நான் இங்க டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன், வர கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க எனக்காக வெயிட் பண்ணாம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கேக்கு வெட்டிடுங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வரப்பாரு. சரி. என்ன தீபா, உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா? அவ ஏதோ டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கலாம், என்னை எதிர்பார்க்க வேணா கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. அவ வர்றப்போ வரட்டும், நம்ம கேக் கட் பண்ணிடலாம். அப்பாடா, அவ வர லேட் ஆகுமா? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரிப்பா, அப்ப நீங்க கேக் வெட்டிடுங்க. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. அண்ணி, அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. இரு. இந்தா, இது உங்களுக்கு மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும், பாருங்க. Thank you. என்ன கிஃப்ட்ன்னு கடைசி வரைக்கும் எங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டல. கார்த்தி, ஓபன் பண்ணுங்க. உங்க வைஃப் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காங்க நாங்களும் பார்க்கணும்ல. இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குங்க. லைஃப் லாங் நான் இதை மறக்க மாட்டேன். நீங்க அத்தை மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கிஃப்ட் எப்படி இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. இந்த வெட்டிங் டேக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா நீ எனக்கு போட்டோ மூலமா கிஃப்ட் கொடுத்துருக்க. நீ நல்லா இருக்கணும்மா. என்னங்க கொடுங்க.
இந்த உங்க கல்யாண நாளைக்கு எங்களோட கிஃப்ட். தேங்க்யூ மா, தேங்க்யூப்பா. என்ன இவங்க சண்டை ஓயாத போல இருக்கேன். இனிமேலும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா உங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும் நினைக்கிறேன். நான் வேற வண்டியை புடிச்சிட்டு போறேன். ஆட்டோ, சொல்லு மேடம். அந்த ரம்யாவை ஆக்சிடென்ட் பேர்ல எவ்வளவோ தடுத்து பார்த்த மேடம், என்னால முடியல மேடம். அவங்க ஆட்ட பிடிச்சு கிளம்பிட்டாங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். என்ன ஐஸ்வர்யா கால் பண்றா? சொல்ல ஐஸ்வர்யா. அந்த ரம்யா அங்க வராம இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவளை தடுக்கவே முடியல. அவ அங்க வந்துட்டு இருக்கா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? வீணா பதட்டப்படாம நான் சொல்றது செய். சொல்லு. அப்படியே செய்றேன். பார்த்து கவனமா இருக்கணும் ரியா. அட் எனி காஸ்ட் அவங்க சந்திக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நான் பாத்துக்கிறேன். ஒன் அவர் வெயிட் பண்ணுங்க, நான் திரும்ப இதுலயே வீட்டுக்கு போயிடுவேன். வெயிட்டிங் சார்ஜஸும் கொடுத்துடுறேன். சரிங்கம்மா. ரம்யா வந்துட்டாளா? இவ்வளவு கார்த்திக்க பாக்க வைக்காம ஏதாவது செய்யணுமே. ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதா? ஹாய் தீபா, எப்படியோ வந்துட்ட. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாமா. சாரி ஆண்டி, வர வழியில சின்ன ப்ராப்ளம், அதான் சீக்கிரம் வர முடியல. பரவாயில்லம்மா, அதான் இப்ப வந்துட்டல்ல, அது போதும். ஏ தீபா, இங்கவும் ஹஸ்பண்ட் அவரை அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவே முடியல. இல்ல, அவரை ட்ரெஸ் மாத்துறதுக்கு மேல போயிருக்காரு. ஐயோ, கார்த்திக் வர வரானே, ரம்யாவை பாத்திர போறான்.
என்னங்க ஃப்ரெண்டு விஷ் பண்ண வெறும் கையோட வந்திருக்கீங்க, கிஃப்ட் எதுவும் இல்லையா? ஐயோ சாரி, ஆட்டோலயே மறந்து வச்சிட்டேன், இதை எடுத்துட்டு வந்துடுறேன். பாப்பா. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க. அவ கிஃப்ட மறந்து வச்சிட்டேன்னு ஆட்டோல இருந்து எடுத்துட்டு வர போயிருக்கான். ஆட்டோவா? ஏன், அவங்க வண்டி என்னாச்சு? தெரியலங்க, வந்தாதான் கேட்கணும்.